கலமக்கலை நேற்று டிஎன்பிஎஸ்சில் இருக்கிற உமன்ஸ் ரிசர்வேஷன் பற்றி உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க நேற்று அதை பற்றி நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நேற்று சோசியல் மீடியாஸ் எல்லாத்துலேயுமே அதை பற்றி தான் பேசிக்கிட்டாங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் அதோட தீர்ப்போட சம்மரியாக நம்ம தமிழ் சேனல்கள் எல்லாத்துலயுமே சொல்லியிருக்காங்க நியூஸ் பேப்பர் எல்லாத்துலயுமே கூட வந்திருக்கு நேற்று அதில் சொன்னப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்பெசிஃபிக்காக அதற்காக இருக்கிற டெலகிராம் ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிஎன்பிஎஸ்சி அந்த கேஸு உச்ச மேல்முறையீடு பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அதற்கெல்லாம் வாய்ப்பு ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லி நேற்று வீடியோலயே சொல்லியிருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் செய்திகளில் அந்த ஜட்மெண்ட்டோட சம்மரி சொன்னப்போ அதுலயே சொல்லியிருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு என்னன்னாக்கா அரசு பணிகளில் மகளிருக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி படி அமல்படுத்த திருத்தம் கொண்டு வர அறிவுரை அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் வந்து தமிழக அரசுக்கு ஒரு வலியுறுத்தின மாதிரி அறிவுரையாக தான் கூறியிருக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க இவங்களா கூட அந்த ஒரு தீர்ப்பை கொடுக்கல ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனது தான் நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட ஹை கோர்ட்டில் இதே ரிசல்ட்டை தான் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரியே சுப்ரீம் கோர்ட்லேயும் ஏற்கனவே சொன்னது தான் அந்த தீர்ப்பை தான் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க அதனால் மறுபடியும் டிஎன்பிஎஸ்சி போய் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸை மேல்முறையீடு பண்ணாலுமே ஆல்ரெடி இது வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே வந்த ஜட்ஜ்மெண்ட் தான் அதாவது ஹரிசாண்டலாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை தான் திரும்பவும் அவங்க கொடுக்க போகிறாங்க அதனால் கண்டிப்பாக அதை மேல்முறையீடு எல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனால் இப்போ இதில் என்ன ஒரு டவுட்டு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதை வந்து தமிழக அரசுக்கு ஒரு அறிவுரையாக தான் ஹை கோர்ட் கொடுத்துருக்குறாங்க அதாவது கவர்மெண்ட் வந்து அதோட ரிசர்வேஷன் சிஸ்டத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பெரிய ப்ராசஸ் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தாலுமே இதை வந்து கவர்மெண்ட் தான் வந்து கிட்ட மறுபடியும் சொல்லணும் அதை ஹரிசான்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஏன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு குரூப் ஒன்னோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணப்போ கூட அதிலே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சீஸில் உமன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி சில சீட் எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு தான் மற்ற ரிசர்வேஷன் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாத்துலேயும் தான் அந்த டிஸ்ட்ரிபியூஷனாக வேகன்சியை தூக்கிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ்லேயே ரெண்டாவது பாயிண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க முதலில் பெண் விண்ணப்பதாரர்களுக்கு ஒதுக்கிவிட்டு பிறகு சமூக ரீதியிலான ஒதுக்கீடு என்பது தீர்ப்புக்கு முரணானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி பெண்களுக்குன்னு சீட்டை ஒதுக்கி வைக்காதீங்க மெரிட் லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் அந்த மெரிட் உள்ள அந்த முப்பது பர்சன்டேஜ் வரலைன்னா தான் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை வந்து தமிழக அரசு தான் இப்போ கிட்ட சொல்லணும் அதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வருது அந்த டைம் எடுத்துக்காமல் சீக்கிரமாக சொன்னாக்கா சீக்கிரமாகவே இந்த குரூப் டூவோட ரிசல்ட்டு கூட வந்துடும் ஆனால் கண்டிப்பாக இந்த தீர்ப்போட தாக்கம் இப்போ ரிலீஸ் பண்ண போகிற குரூப் டூவோட ரிசல்ட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஜட்மெண்ட்டு நம்ம சென்னை ஹைகோர்ட்லேயும் கொடுத்துட்டாங்க அப்படின்றனால அதை ஃபாலோ பண்ணணும் தான் பார்ப்பாங்க ஆனால் அதை ஃபாலோ பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து டிஎன்பிசி சொல்லணும் டிஎன்பிசிசிசிசிசிசுக்கப்புறம் தான் அந்த ரிசர்வேஷன் அலைமெண்ட்டெல்லாம் பண்ணுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா எப்படி ரிசல்ட்டை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி தான் வைப்பாங்க கவர்மெண்ட் சீக்கிரமாக சொல்லிட்டாங்கனாக்க சீக்கிரமாக அந்த ரிசல்ட்டை விட்டுருவாங்க அதற்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டை சீக்கிரமாக சொல்ல வைக்க வேண்டியது நம்மளோட கடமை தான் என்ன பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிசல்ட்டு பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அதிகமாக பேசப்பட்டு அதிகமாக அழுத்தம் கொடுத்தாக்கா கண்டிப்பாக கவர்மெண்ட் அதை பற்றி கவனத்தில் எடுத்து சீக்கிரமாக ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க எப்படி பார்த்தீங்கனாலும் இந்த ரிசல்ட்டை டிலே பண்ணி வைக்க முடியாது இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம்லாம் டிலே பண்ணி வைக்க முடியாது எப்படி இந்த மாதத்தில் வந்துருந்தால் அதை வந்து கவர்மெண்ட் சீக்கிரமாக பண்ணால் சீக்கிரமாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஒன் ஆர் டூ டேஸ் இல்லை ஒன் வீக்குள்ளே கிடைச்சாக்கா இன்னும் நல்லாயிருக்கும் என்ன பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஹண்ட்ரட் டேஸை தாண்டி போயிட்டு இருக்கோம் அப்படின்றப்ப இன்னும் ரிசல்ட் தள்ளி போறப்ப அது குரூப் ஃபோர் மேலேயும் ரொம்ப பாதிப்பாக இருக்கும் அடுத்த வருஷம் செலெக்ஷன் மேலேயும் ரொம்ப பாதிப்பாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் சோசியல் மீடியாஸில் இதை பற்றி அதிகமாக பேசுங்க குரூப் டூவோட ரிசல்ட் அதுக்கப்புறம் இந்த ஜட்மெண்ட்டை பற்றி அதிகமாக பேசினீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு ஜென்ரலான மெசேஜை சோசியல் மீடியாஸில் பேசுறீங்கன்னா கூட ஒரு ஹேஷ்டாக் போட்டு இந்த டிஎன்பிஎஸ்சியோட குரூப் டூ ரிசல்ட் பற்றி எதாவது ஒரு டேக்ஸ் கொடுத்துவீங்க அப்படின்னாதான் கண்டிப்பாக அதிக பேர் இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க மற்றபடி ஜட்மெண்ட் எல்லாமே ஓவர் இனிமேல் கவர்மெண்ட் எவ்வளோ சீக்கிரம் டிஎன்பிசியிட்ட சொல்கிறாங்க அப்படின்ற பண்ணுறதை பொறுத்து தான் வரப்போகிற ரிசல்ட் எவ்வளோ சீக்கிரம் வரும்ன்றது இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வரதில் வேறு எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல இந்த ஒன்றே ஒன்று தான் இப்போதைக்கு அதிகமாக பேசப்பட்டது அதுவும் இப்போ ரிசல்ட் வந்துட்டு தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து வேறு ஏதாவது ஆஃபீஸெலாம் ரிப்போர்ட் கொடுத்தாக்கா கண்டிப்பாக சொல்கிறோம் கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த ஜட்மெண்ட் பற்றி ஏதாவது சொன்னாங்கனாக்கா கண்டிப்பாக தெரிவிப்போம் அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கட்டாயமாக இந்த மெசேஜை சொல்லிருங்க நிறைய பேருக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே ரீச் ஆச்சுன்னா சீக்கிரமாகவே ரிசல்ட் கிடைக்கும் அடுத்த இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி